அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மறுபடியுமாக இந்த யூடியூப் தேவ செய்தியிலே பார்க்கிறதுலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் நேற்றைய தினத்தில் மிக தெளிவாக உங்களோடு சொல்லியிருந்த கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே நீங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள். முழு இருதயத்தோடு மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் பணத்தை மாத்திரம் உங்களிடத்துல சொல்லலை, உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு கொடுங்க. என் நிமித்தம் நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை நாளத்தனையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அது கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த 8வது அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த தர்ம பணத்தை குறித்து நான் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்கிறேன். எவரும் என்னை குடிச்சு குற்றப்படுத்தாதபடிக்கு நான் மிக ஜாக்கிரதையாய் இதை நான் செய்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னோடு இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் நிறைய காரியங்களை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய செயல்கள், நடக்கைகள், வார்த்தைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா செயல்களை குறித்தும் நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கொரிந்தியர் புத்தகத்துல தான் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நம் 5வது அதிகாரத்துல நம் எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும், நாம் எல்லாரும் மரித்த பிறகு கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். ரெவலேஷன் புத்தகத்தில், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்த்தா வெள்ளை சிங்காசனத்தின் முன்பு மரித்தவர்கள் எல்லாரும் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. அதனால நாம் கர்த்தருக்கு முன்பதாய் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறபடினால் கர்த்தர் பார்க்கிறார் என்ற தேவ பயத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய எல்லா காரியத்தை குறித்தும் அநேக நேரத்துல மனுஷனுக்கு முன்பதாக, ஐயோ பாஸ்டர் வர்றாரா அப்படி பைபிள் படிக்கிற மாதிரி நம்ம இருப்போம். அதுக்கு பிறகு எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டாம், அப்பா பாஸ்டர் பாக்குறாரா, அவ ஊழியம் செய்யற மாதிரி இருப்போம், அப்பா பாக்குறாரா, நம்ம நல்ல பிள்ளை மாதிரி இருப்போம், அப்பாவுக்கு தெரியாம இந்த பாவ காரியங்களை, இந்த கெட்ட பழக்கங்களை செய்யலாம், ஐயோ வீட்டுல மனைவி பாக்குறாளா, மனைவி முன்பதாய் மாத்திரம் நல்லவனாய் இருப்போம், அப்படி என்று இல்லாமல் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னாராம், என்ன பிரதர், நீ யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க, நீங்க தைரியமாய் நீங்கள் எங்களோடு நீங்கள் இந்த விருந்தில நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னவனே, அந்த ஊழியக்காரர் திருப்பி மறுபடியுமாய் சொன்னாராம், யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை படைத்த கர்த்தர் அவர் ஒருவர் மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன வேத பகுதி என்ன தெரியுமா, வானத்திற்கு நான் ஏறி போனாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன் என்று சங்கீத புத்தகத்திலே கூறியிருக்கிற வசனத்தை அவர் எடுத்து சொன்னாராம். இந்த சாட்சியை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாக, ஐயோ நானும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மாத்திரம் அல்ல, நாம் மனிதனுக்கு முன்பதாகவும் சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எல்லா காரியத்திலும் கணக்கு ஒப்புவித்து எல்லாருக்கும் முன்பதாக, ஏனென்றால் என்னுடைய சாட்சி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா அதுல சேர்பர்சன் பண்ணவர் சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாருக்கும் முன்பதாக நம்ம சரியா இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையை பார்த்து ஜனங்கள், ஐயோ இவன் கிறிஸ்துவன், இவன் கிறிஸ்துவை உடையவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பாய் சரியாய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் தேவனுக்கு முன்பாய் சரியா இருப்பாங்க, ஆனா மனுஷனுக்கு முன்பதாய் பரவாயில்லை அப்படின்னு இருந்துருவாங்க. ஒரு சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்பதாய் நடிப்பாங்க, தேவனுக்கு பரவாயில்ல அப்படின்னு இருந்துருவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மாத்திரம் அல்ல, மனுஷனுக்கு முன்பதாக நாம் சரியாய் இருக்க வேண்டும். ஏன்னா நான் கிறிஸ்துவை உடையவன், நான் நீதியின் பிரகாரம் நடக்கிறவன், நான் ஒரு உதாரண குணத்துடனே இருக்கிறவன் என்பதை நான் நீ அனைவரும் அறிந்து ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறுபடியும் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்ததை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.